வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை வாய்ப்புக்கான சுயசார்பு ரோஜ்கார் திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா தொற்று நிலைமை குறித்து ருவாண்டா அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை, இணைந்து செயல்படவும் முடிவு. கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய குழு இன்று பயணம். நாட்டில் கொரோனா தொற்றுக்கு பின் குணமடைவோர் சதவிகிதம் 57.43% அதிகரிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 3509 பேருக்கு தொற்று உறுதி. ஈரோடு உள்ளிட்ட 3 மாவட்ட விவசாயிகளுக்கு பலனளிக்கும் அத்திக்கடவு அவிநாசி பாசன திட்டம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் சீன படைகளின் அச்சுறுத்தல் எதிரொலி. உலக நாடுகளில் படைகள் குவிப்பை மறு ஆய்வு செய்ய அமெரிக்கா திட்டம். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியிலிருந்து காலை 11 மணி அளவில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அந்த மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார்கள். தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த கிராம மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளார். பொது சேவை மையங்கள் மூலம், கிருஷி விஞ்ஞான் மையங்கள் மூலமாகவும் கிராம மக்கள் தனி மனித இடைவெளியை பராமரித்து பிரதமருடன் கலந்துரையாட உள்ளனர். கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டதை அடுத்து பல்வேறு மாநிலங்களிலும் பணியாற்றிய சுமார் 30 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு திரும்பியுள்ளனர். இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சுயசார்பு உத்தரப்பிரதேச ரோஜ்கார் அபியான் எனும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் இதர நிறுவனங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்புகளை அளிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகளிலும் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை போக்கி வேலைவாய்ப்புகளை முடுக்கிவிடும் வகையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்துள்ளார். நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் கட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஏழை மக்கள் நலனுக்கான கரீப் கல்யாண் திட்டம் கடந்த 20ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொரிய போரின் 70வது ஆண்டு தினத்தையொட்டி கொரிய அதிபர் மூன்ஜே மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். கொரிய தீபகற்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த ராணுவத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது மரியாதையையும் செலுத்தியுள்ளார். கொரிய குடியரசின் 70வது ஆண்டு கொண்டாட்டங்கள் சியோலில் நடைபெற்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய வாழ்த்துச் செய்தி அந்த விழாவில் வீடியோவாக ஒளிபரப்பப்பட்டது. கொரிய அதிபர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அந்நாட்டு போரின் போது இந்தியா அளித்த பங்களிப்பும் எடுத்துரைக்கப்பட்டது. அந்த போரின் போது இந்தியா சார்பில் 60க்கும் மேற்பட்ட கள மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டதையும் விழாவில் அந்நாட்டு அதிபர் எடுத்துரைத்தார். மேலும் அந்நாட்டு ராணுவத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான மருத்துவ உதவிகளும் இந்தியா சார்பில் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் கொரிய மக்களின் கடின உழைப்பு மற்றும் பொறுமை அந்நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவி உள்ளதாகவும் அந்நாட்டு அதிபரின் முயற்சிகளுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். கொரிய தீபகற்பத்தில் நிரந்தர அமைதி ஏற்பட இந்தியாவும் இந்திய மக்களும் விரும்புவதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ருவாண்டா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் வின்சென்ட் பிரிட்டாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா தொற்று நிலைமை குறித்து ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்று பாதிப்பு தவிர இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு, சர்வதேச விவகாரங்கள் மற்றும் காமன்வெல்த் குறித்தும் ருவாண்டா அமைச்சருடன் அமைச்சர் ஜெய்சங்கர் விவாதித்ததாக ட்விட்டரில் செய்தி கூறியுள்ளார். மேலும் எஸ்தோனியா நாட்டின் அமைச்சர் உர்மஸ் ரின்சாலுவுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது கொரோனா தொற்று காலத்தில் அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டிஜிட்டல் நடைமுறைகளுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எஸ்தோனியாவுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதை எதிர்நோக்கியிருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார்.
தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்புகளை எதிர்கொள்ள மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் முதல் மாநிலத்திற்கு மத்திய அரசு 6600 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி சார்பில் மத்திய அரசின் ஓராண்டுகால சாதனை விளக்க காணொலி கூட்டத்தில் மாநில பிஜேபி நிர்வாகிகளிடையே புதுதில்லியிலிருந்து உரையாற்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இத்தகவலை வெளியிட்டார். தற்போதுள்ள இக்கட்டான சூழலில் மத்திய அரசு தமிழக அரசுக்கு தேவையான நிதி உதவியை செய்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் பொதுமக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். கொரோனா நோய் தொற்றால் நாட்டில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையில் மக்களுக்கு உறுதுணையாக மத்திய அரசு இருந்து வருகிறது என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்பொழுது குறிப்பிட்டார். இந்திய சீன எல்லையில் சமீபத்தில் வீர மரணமடைந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பழனியின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் 1975 ஆண்டு இதே நாளில் கொண்டுவரப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தை பற்றி நினைவு கூர்ந்து பேசிய அவர், பிரதமர் மோடி இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு இந்த ஓராண்டில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பான்மையானவற்றை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். கொரோனா பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய அரசின் அதிகாரிகள் அடங்கிய குழு இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்கிறது. தற்பொழுது அந்த மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகளை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் தலைமையில் செல்லும் இந்த குழுவினர் ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்று மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 நாட்கள் இந்த மாநிலங்களில் பயணம் மேற்கொள்ளும் மத்திய குழுவினர் அந்த மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் தொற்று நிலைமையை குறித்து கேட்டறிவார்கள். இந்த 3 மாநிலங்களில் தற்போது தொற்று பாதிப்பு தீவிரமடைந்துள்ள நிலையிலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிக அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மத்திய குழுவினர் இந்த பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நாடு தழுவிய அளவில் தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 57.43% உயர்ந்துள்ள நிலையில் அதுகுறித்தும் மத்திய குழுவினர் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தினமும் பரிசோதனை எண்ணிக்கைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து வந்தே பாரத் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் சுமார் 360,000 இந்தியர்கள் தாயகம் திரும்பியிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 7ஆம் தேதி வந்தே பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு பல்வேறு நாடுகளில் இருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்படுகின்றனர். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, பல்வேறு நாடுகளில் தூதரகங்களில் 5,13,047 இந்தியர்கள் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்து பதிவு செய்துள்ளதாக கூறினார். இதுவரை 3,64,000 மேற்பட்டோர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுமார் 84,000 இந்தியர்கள் நிலமார்க்கமான எல்லை வழியாக நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் நாடுகளிலிருந்து தாயகம் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். H-1B விசாவை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதன் மூலம் திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்கள் அமெரிக்கா செல்வது பாதிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக பணியாற்றுவதற்கு இந்த குடியுரிமை விசா திட்டம் வழிவகை செய்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, அமெரிக்க அரசின் உத்தரவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய அரசு மதிப்பீடு செய்து வருவதாக கூறினார். மக்களுக்கிடையே இணைப்பு, வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, குறிப்பாக தொழில்நுட்பத்துறையில் இந்த விசா நிறுத்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று அவர் கூறினார். மிக திறமை வாய்ந்த இந்திய வல்லுநர்கள் இந்த உத்தரவால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் மச்சில் என்ற இடத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் படையினர் நேற்று மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டனர். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் படையினர் இந்திய நிலைகளை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் மார்டர் குண்டுகளை வீசி தாக்கியதாகவும் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தினரும் உரிய பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் என்றாலும் உயிரிழப்பு குறித்த தகவல் ஏதும் இல்லை. கடந்த 2 வார காலமாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் விகிதம் 57.43% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் பல்வேறு மாநிலங்களிலும் 13,000 மேற்பட்டோர் குணமடைந்தனர்.
உயிரிழப்பை பொறுத்தவரை மேலும் 418 பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு 14894 ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 3509 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று வரை 473105 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 271697 ஆக அதிகரித்துள்ள நிலையில் 14894 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 142900 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 73792 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 6739 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 70390 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2365 பேர் உயிரிழந்துள்ளனர். 41437 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70000ஐ கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவாக 3509 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70977 ஆக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2236 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையும் 39999 ஆக உயர்ந்துள்ளது. 45 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 911 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1834 பேருக்கு ஒரே நாளில் நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் இதுவரை 47650 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 30307 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை 960674 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழலில் ரயில்வே துறை 200,000 தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்து செயலாற்றி வருவதாக ரயில்வே வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. மேலும் 700,000 முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கொரோனா தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்ளவும் முன்களத்தில் இன்று செயல்படும் பணியாளர்களுக்காகவும் ரயில்வே துறை முழுவீச்சில் பணிகளை மேற்கொண்டிருப்பதாக அந்த அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. தவிர கிருமி நாசினிகள் போன்றவற்றையும் ரயில்வே தொழிற்சாலைகள் தயாரித்து வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கச்சா பொருட்கள் அந்தந்த பகுதி கள யூனிட்டுகள் மூலம் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் 1.5 லட்சம் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 5000 மேற்பட்ட ரயில் பெட்டிகள் கொரோனா நோயாளிகளுக்கான சிகிச்சை வழங்கும் பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. இதற்கிடையே வரும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை அனைத்து பயணிகள் ரயில் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த தேதி வரை முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கட்டணம் முழுமையாக திரும்ப வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் தற்போது இயக்கப்பட்டு வரும் விரைவு ரயில் சேவை தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து கடந்த மார்ச் கடைசி வாரம் தொடங்கி நாடு முழுவதும் அனைத்து பயணிகள் ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எனினும் ராஜதானி ரயில்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட வழித்தடங்களில் தற்போது விரைவு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி பாசன திட்டம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே உள்ள திருவாச்சியில் அமைக்கப்பட்டு வரும் நீரேற்று நிலையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை நீரேற்று முறையில் 1652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த கடந்த 2018ஆம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். மொத்தம் 24468 ஏக்கர் நிலம் பயன்பெறும் வகையில் 32 பொதுப்பணித்துறை ஏரிகள், 42 ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் மற்றும் 970 குளம் குட்டைகள் நிரப்பும் வகையில் இத்திட்டம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் அப்பகுதி விவசாயிகளுடன் உரையாடிய முதலமைச்சர் மாநிலத்தில் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாக கூறினார். குடிமராமத்து திட்டத்தின் மூலம் 1433 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 6000 மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஏரிகள் விவசாயிகள் பங்களிப்புடன் தூய்மைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார்.
ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றின விதமாக நாங்கள் அம்மா இருக்கின்ற போதே எனது அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அம்மா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக 1652 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வழங்கி ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் சுமார் 24,500 ஏக்கர் பயன்பெறும். இதில் 42 ஊராட்சி ஏரிகள், 32 பதிப்படைகள் ஏரிகள், 970 குளங்கள் நீர் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்க இந்த திட்டம் பேருதவியாக இருக்கின்றதை நேரத்தில் தெரிவித்தது. முன்னதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள், கொரோனா நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு செய்தார். இந்த மாவட்டத்தில் கொரோனா தடுப்புப் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். கோவை மாநகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்குவதற்காக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 3வது குடிநீர் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முதல்கட்டமாக 166 கோடி ரூபாயில் பில்லூரில் சுரங்கப்பாதை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் இந்திய சீன எல்லையில் அதிக எண்ணிக்கையிலான ராணுவத்தினரை சீன ராணுவம் மே மாத தொடக்கத்திலேயே குவித்ததாக இந்தியா குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, சீன படைகளை அதிக அளவில் குறித்தது குறித்து நடவடிக்கை பல்வேறு இருதரப்பு ஒப்பந்தங்களின் விதிமுறைகளுக்கு முரணான நடவடிக்கை என்று கூறினார். குறிப்பாக 1993 இந்திய சீன எல்லை தொடர்பாக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை மீறும் செயலாக சீனாவின் செயல்பாடு அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டார். அதன் பின்னரே இருநாட்டு எல்லைகளில் பதற்றம் எழுந்ததாக அனுராக் ஸ்ரீவத்சவா குறிப்பிட்டார். கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய படையினர் வழக்கமான மற்றும் பாரம்பரியமான கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதை தடுக்கும் வகையில் சீன படையினர் செயல்பட்டதாலேயே பதற்றம் எழுந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் இடையேயான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் தொடக்கத்தில் 32 பேருக்கு கொரோனா தொற்று இருந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்ததாகவும், வெளிநாடுகள் மற்றும் பிற மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்து இங்கு வந்தவர்களால் தற்போது தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாகவும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்தும் வேறு மாநிலங்களில் இருந்தும் வருகை தருபவர்களை மாவட்ட எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருவதாக அவர் கூறினார். தொற்று உறுதி செய்யப்படுபவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர், ஆரம்பத்தில் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களால் தொற்று இல்லாத மாவட்டமாக இருந்ததாக குறிப்பிட்டார். தற்போது வெளியூர்களில் இருந்து வந்தவர்களாலேயே திருவாரூர் மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மாவட்டத்தில் சுமார் 30,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு 2,97,00,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் காமராஜ் கூறினார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே சின்னதாராபுரம் வாய்க்காலில் 25,00,000 ரூபாய் மதிப்பில் தூர்வாரும் பணிகள் மற்றும் தடுப்பு சுவர் கட்டும் பணிகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நேற்று தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், காவிரி உபநதிகளில் ஒன்றான அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையிலிருந்து மீண்டும் மாயனூர் அருகே காவிரியோடு இணைவதாக தெரிவித்தார். வேறு சில உபநதிகளும் அங்கு இணைவதாக தெரிவித்த அவர், கரூர் மாவட்டத்தில் 78 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிக்கும் அமராவதி ஆற்றின் குறுக்கே 3 பழைய அணைக்கட்டுகளும் செட்டிப்பாளையம் அணைக்கட்டும் உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 13,000-க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாக தெரிவித்த அவர், நடப்பாண்டில் கரூர் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 2,43,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். கரூர் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் இந்த பணிகளால் சுமார் 7,147 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி வரும் என்றும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நாள்தோறும் 500-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை நடைபெற்று வருவதாகவும், இதனை 1,000 உயர்த்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியிருக்கிறார்.
புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா சிகிச்சை பெறுபவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் உணவு தரமானதாக இல்லை என்ற புகார் வந்ததை அடுத்து சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு தரமான உணவை வழங்க தாம் உத்தரவிட்டதாக தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு காலத்தில் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவது மக்களுக்கு மேலும் நிதி சுமையை அதிகரிக்கும் என்றும் எனவே அவற்றின் விலையை உடனடியாக குறைக்க தாம் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். சென்னையை அடுத்த திருமழிசையில் செயல்படும் தற்காலிக காய்கறி சந்தையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் ஆங்காங்கே பள்ளங்களில் தேங்கியுள்ள நீரை அகற்றி சமப்படுத்தி போர்க்கால அடிப்படையில் பணிகளை முடிக்குமாறு வருவாய் நிர்வாக ஆணையர் பணிந்தர ரெட்டி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். திருமழிசை காய்கறி சந்தையை நேற்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேஸ்வரி ரவிக்குமார் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்த பின்னர் அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். இந்த சந்தையில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த இரு தினங்களாக பெய்த மழையால் சந்தை பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றி கனரக இயந்திரங்களை கொண்டு நிலத்தை சமன்படுத்தி சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதையும் அவர் பார்வையிட்டார். வீணாகும் காய்கறிகளை அந்த பகுதியில் கொட்டுவதை தவிர்த்து நகராட்சி மற்றும் பேரூராட்சி மூலம் அவற்றை முறையாக சீர் செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு பணிந்தர ரெட்டி உத்தரவிட்டார். கொரோனா பாதிப்பால் மாவட்டங்களுக்குள் போக்குவரத்து கட்டுப்பாட்டால் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து இயக்கப்படும் புறநகர் பேருந்துகள் மிக குறைந்த அளவிலேயே இயக்கப்பட்டு வருகின்றன. தருமபுரி மண்டலத்திற்குள் போக்குவரத்து இயக்கப்பட்டு வந்த நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக மாவட்டத்திற்குள் மட்டுமே போக்குவரத்து இயக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து தருமபுரி மாவட்டத்தில் இருந்து கிருஷ்ணகிரி, ஒசூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்பட்ட புறநகர் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. 93 புறநகர் பேருந்துகளும் 67 நகர பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 38 புறநகர் பேருந்துகளும் மற்றும் 51 நகர பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்படி இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்டது. பேருந்துகளில் செல்லும் பயணிகள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என பேருந்துகளின் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அறிவுறுத்தி வருகின்றனர். கொரோனா தொற்று பரவல், குழந்தை மனநிலையில் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள், அவற்றிலிருந்து அவர்கள் மீள்வது எப்படி என்பது பற்றி ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கொரோனா தொற்று பரவல் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. ஓடியாடி விளையாடி பாடங்களை படித்து வீட்டுப்பாடம் செய்து வந்த பிஞ்சு குழந்தைகள் இன்று வீட்டில் அடைபட்ட நிலையில் பள்ளிக்கு சென்று பாடம் படித்த குழந்தைகள் இப்போது வீட்டில் கணினி திரையில் கற்கும் கட்டாயம். இதனால் அதிகரிக்கும் மன அழுத்தம் சிறு வயதிலேயே சினத்தையும் எதிர்மறை சிந்தனை போக்கையும் ஏற்படுத்தும் என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்றார் மகாகவி. ஆனால் கொரோனாவும் ஊரடங்கும் குழந்தைகளை வீட்டிலேயே இரு பாப்பா, நீ வெளியே வரக்கூடாது பாப்பா என்று தடை செய்துள்ளன. இது சுறுசுறுப்பான இயல்பு கொண்ட குழந்தைகளை சுணங்கி போகச் செய்துவிடும். இதில் இருந்து மீள பெரியவர்களின் அக்கறையும் அரவணைப்பும் தான் குழந்தைகளுக்கு உதவும். எப்படித்தான் சமாளிப்பது? பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? குழந்தைகளை அவரவர் படைப்பாற்றல் திறமைகளில் ஈடுபடுத்துவதன் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிறார்கள் மனநல ஆய்வாளர்கள். கவிஞரும் ஆரோவில் இளைஞர் கல்வி மைய இயக்குநருமான இரா மீனாட்சி, எங்கள் மையத்தைச் சேர்ந்த குழந்தைகளின் படைப்பாற்றலுக்கு நாங்கள் எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளோம் என்றும், ஒரு பெண் குழந்தை இந்த விடுப்பு காலத்தில் எழுத படிக்க தெரியாத தனது தாய்க்கு எழுதவும் படிக்கவும் கற்றுத்தரப்போவதாக கூறியதை நினைவு கூறுகிறார். ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப மனசு தொட்டுடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. நான் இந்த விடுமுறை காலத்தில் வீட்டில் இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பெருமையாகவும் நிறைவாகவும் இருந்தது. நாடக கலைஞரும் புதுச்சேரியில் உள்ள லிசே பிரான்சே என்ற பிரெஞ்சு மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவருமான முனைவர் MS காந்தி மேரி, தொலைக்காட்சி டேப் இவற்றிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் குழந்தைகளோடு அதிக நேரம் இருக்க வேண்டும். குழந்தைகளின் விருப்பங்கள் என்னவென்று அறிய வேண்டும்.
அவர்களுக்கு கதை சொல்லலாம், பாடல் பாடலாம். சில கதைகளை அவர்களை நடிக்க சொல்லி நாம் உற்சாகப்படுத்தலாம். சென்னையில் 3ஆம் வகுப்பு பயிலும் மாறனுக்கு அறிவியலில் ஆர்வம் அதிகம். இப்போதே பல பரிசோதனைகளை செய்து ஃபன்னதோன் என்ற யூடியூப் சேனல் ஆரம்பித்து பதிவேற்றி வருகின்றான். எனக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இது மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டிஸ்கோ லைட், ஒரு மெக்கானிக்ஸில் செஞ்ச பிளேனு. இதுக்கு வந்து நான் பேட்டரியோட பாசிட்டிவ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஸ்விட்ச்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து மோட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்விட்ச்லேருந்து இன்னொரு ஒரு நார்மல் ஒயர் எடுத்துகிட்டு வந்து திருப்பி இந்த இதை மோட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணால் மோட்டர் ஓடும். இது வந்து ஒரு பில் பாக்ஸ் மெக்கானிசம் டயர். ஈக்காட்டு தாங்களைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு பயிலும் சே ரித்திகாவுக்கு பேப்பர் கிராஃப்ட் என்னும் காகிதத்தில் பொருட்கள் செய்யும் கலையில் ஆர்வம். வணக்கம், என் பேர் ரித்திகா. நான் 5th சண்டை படிக்கிறேன். சின்னதுலேருந்து எனக்கு நிறைய கிராஃப்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். இப்போ எது பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் டைமில் எனக்கு நிறைய லீவ் கற்றுக்கு. இப்போ இணைய வாயிலாக கீபோர்ட் வாசிக்க கற்றுக்கொண்ட சரண் ஓசூரை சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவன். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் போகிறேன். நான் இந்த கொரோனா லாக்டவுன் லீவில் நான் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த கீபோர்ட் கற்றுக்கிட்டேன். எங்கள் கிஷோர் சார் ஆன்லைனில் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. கிஷோர் சார் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் பேசிக்ஸ் முடிச்சுட்டு நான் இப்போ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டேன். புதுச்சேரியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்புக்கு செல்லும் ச விஷ்ணு பிரசாத்தின் ஓவியங்கள் கற்பனை வளம் மிக்கவை. நான் 5th ஸ்டாண்டர்ட் எஃப் செக்ஷன் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து டிராயிங். இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து நான் நிறைய டிராயிங்லாம் வரைகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் டிராயிங் சார் நிறையா டிராயிங்ஸ் டாபிக்ஸ்லாம் அனுப்புகிறாரு, வீக் டாபிக்ஸ். நானும் அதை வரைஞ்சி அவருக்கு அனுப்புகிறேன். எனக்கு சீனரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் வர பென்சில் ஷேடிங், கலர் ஷேடிங், அந்த எல்லோ ரெட்டு ஆரஞ்சுலாம் ரொம்ப பிடிக்கும். இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை தொடர்ந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உலக அளவில் இராணுவ படையினரின் எண்ணிக்கையை மறு ஆய்வு செய்ய அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது சீன இராணுவத்தினரால் பல்வேறு நாடுகளின் எல்லைகளில் பதற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். சீன இராணுவத்தினரை முறியடிக்க அமெரிக்கா உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும், தற்போதைய சவாலான சூழ்நிலையில் படைகளை அதிகரிப்பது குறித்து முடிவு செய்ய வேண்டியது உள்ளது என்றும் அவர் கூறினார். அதிபர் டிரம்ப் இது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்துவார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் ஜெர்மனியிலிருந்து அமெரிக்க படைகளை குறைக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. நாளிதழில் இன்று இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டுக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடும் பணி நிறைவு பெற்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தகவல். தினத்தந்தி. பொது முடக்கத்தால் மாணவர்களின் கல்வி தடைபடக்கூடாது என்பதால் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் தகவல். தினமணி. சிபிஎஸ்இ பாடப்புத்தகத்தில் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மாற்றம் செய்வதற்கு வாய்ப்பு. மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவிப்பு. தினமலர். ஊரடங்கு அமலில் உள்ளதால் சாலைகள் மற்றும் பொதுவெளியில் நடைபயிற்சி செல்ல அனுமதி கிடையாது. மீறுவோர் மீது நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை. தினகரன். கொரோனாவிலிருந்து பொதுமக்கள், நோயாளிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? வழிகாட்டு முறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை வாய்ப்புக்கான சுயசார்பு ரோஜ்கார் திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா தொற்று நிலைமை குறித்து ருவாண்டா அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை, இணைந்து செயல்படவும் முடிவு. கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய குழு இன்று பயணம். நாட்டில் கொரோனா தொற்றுக்கு பின் குணமடைவோர் சதவிகிதம் 53.43% அதிகரிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 3509 பேருக்கு தொற்று உறுதி. ஈரோடு உள்ளிட்ட 3 மாவட்ட விவசாயிகளுக்கு பலனளிக்கும் அத்திக்கடவு அவிநாசி பாசன திட்டம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் சீன படைகளின் அச்சுறுத்தல் எதிரொலி. உலக நாடுகளில் படைகள் குவிப்பை மறு ஆய்வு செய்ய அமெரிக்கா திட்டம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.